நமது தர்மபுரியில் நவநாகரிக மங்கையருக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அலங்கார் கோல் கவரிங் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் சின்னசாமி நாயுடு ஸ்ட்ரீட் கிருஷ்ணா சில்க்ஸ் எதிர்ப்புறம் தர்மபுரி சார் 9946143 29. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்போ தல பைக் என் பேச்சை கேட்பதற்காக காலை முதல் அலைக்கடலில் திறந்துவதற்கும் ஒரு தம்பி தண்ணி எடுத்து சீக்கிரம் புரிய 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 தண்ணி சீக்கிரம் வாபா என்ன பண்றாங்க புதுசு தலைய என் பேச்சை கேட்பதற்காக காலை முதல் அலைக்கடல் என திறந்து வந்திருக்கும் என் ஆறு சொந்தங்களே சீரியஸா பேசிட்டு எனக்கு சிறிய சின்ன பிள்ளைத்தனமா தலைவர நாலு பேர் கூட இல்ல அலைக்கடல் நின்ற மக்கள் நின்ற பைத்தியம் கீச்சி ஆயிட்டான்னு தெரியல உங்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த இறைவன் என்னை இந்த பூமியில் படைத்துள்ளார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லுங்கள் உங்க சேவை என்ன சொல்லுங்கள் போன தேர்தல் இதே தான் சொன்னான் ஆனா இதுவரை எதுவுமே பண்ண மாதிரி தெரியல இவன் பேச்செல்லாம் கேட்க நம்ம தலையில் என்ன பண்றதோ சொல்லுங்கள் தலைவர் எனக்கு தெரியும் தலைவர் காலைல கோட்டரும் கோழி பிரியாணிதா ஆமாவா அவ்வளவுதான் போட்டா ஓட்டு போட்டுருவாங்க உங்கள் தேவையை வந்து என் ஆறு தம்பி வந்து அருமையாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார் உங்கள் சேவையை நான் மிகவும் கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன் நான் வெற்றி பெற்றால் உங்கள் அனைவருக்கும் ஒரு வருடம் வைஃபை கனெக்ஷன் கொடுக்கிறேன் என்ன தலைவர் வைஃப் கனெக்ஷன் தரணும் அப்படியா யாரா கொடுத்தா தலைவர்
அது மட்டுமல்லாமல் உங்கள் குறையை சொல்வதற்கு ஆளுக்கு ஒரு கைபேசியை வழங்குகிறேன், அதுவும் ஃப்ரீயாக பேச வழங்குகிறேன். பேசலாம் தலைவர். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வம்சம் செல்வதற்கு வாரத்துக்கு ஒரு முறை 1000 ரூபாய் இலவசமாக வழங்கப்படும். நன்றி, வணக்கம். ஐயா, அடுத்ததாக கொஞ்சம் பேசிக்கிறேன். நம்ம அது கட்சியின் ஐயா அவர்களை பெருமையுடன் அனைவரும் கைதட்டுமாறே தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது அணியின் குச்சி காப்பாளர், கட்சி காப்பாளர் பேச விரும்புகிறார். அந்த தயவு செய்து வந்து பேசவும். அடுத்தது கைதட்டுக்கலாம். தற்போது நம் தலைவர் நம் குறை என்ன காமெடி பண்றீங்களா? இந்த தலைவர் போஸ்ட்ல 30 வருஷமா இருக்கேன் நானு, என்னை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? உடங்க போய் வேட்பு மனு வந்து வாபஸ் வாங்கிக்க வேண்டாம், டெபாசிட் பண்ண மாதிரி மீதி ஆகும். ஜெயிச்சு கேட்டேன். இந்த மிரட்டுறைய நான் உன்ன மாதிரி என்ன அடியாட்களையும் பணத்தையும் நம்பி நிற்கிற ஆளு நினைச்சிருக்கேன். உண்மையான ஜனநாயகத்தையும் நேர்மையான மக்களையும் நம்பி தான் நான் நிற்கிறேன். கண்டிப்பாக நான் ஜெயிச்சு கேட்டேன். என்னுடைய ஆழ்ந்த அனுபவம். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் சென்னை மற்றும் பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்கள் 6 to 60 வரைக்கும் எல்லாரும் நம்ம தான் ஓட்டு போட்டாகணும், நாம தான் ஜெயிக்கிறோம். போன வாட்டி போட்டீங்க.
விளங்கிடும். இப்ப நம்புறீங்களா யாருக்கு ஓட்டு போட்டோம்னா? அவன் ஓட்டி நம்புறீங்களா? நம்பறா போறா, தப்பு தான்டா போறா. என்ன தலைவர் நீங்க சும்மா? இது வெளி கேட்க கூடாது தலைவர். என்ன செயலர் இது? ஒண்ணு செய்து நம்ம ஜெயிச்சிருவோமா? தெரியலையா தலைவர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை எப்படி நடைபெறும் விரைவாக பார்க்கலாம். கண்டிப்பா ஜெயிப்போம். எப்படி தெரியுமா? நாம தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வெங்காயம் உருளைக்கிழங்கு கொடுத்துருங்க, நாம தான் ஜெயிப்போம். நீ அப்படி பண்றா? அப்படியா? அப்படிதான் ஜெயிச்சிருவோமா? ஜெயிச்சிருவா கண்டிப்பா. சத்தியமா? சத்தியம் தலைவர். நடந்து முடிந்த நமது ஊராட்சி மன்ற தேர்தலில் நமது ஊர் தலைவர் திரு அருண் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட சுமார் 2000 வாக்குகள் அதிகம் பெற்று மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். கடைசியா இந்த தேர்தலா தான் இருக்கும். மேல உன்னால உங்ககிட்ட பணப்பழத்தை வச்சு ஏழை எளிய மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கோம். இனி வர்ற காலங்களில் ஓட்டு என்கிற ஜனநாயக ஆயுதம் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி துடிப்பான இளைஞர்கள் கைக்கு தான் வரப்போகுது. அப்போது உண்மையான ஜனநாயகம் மலரும். மாதிரி போலியான தலைவர்களை தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ நேர்மையான தலைவர்களை உருவாக்கப்படுவாங்க. அப்போ இதே ஊரில் நான் நின்று உன்னை எதிர்த்து ஜெயிச்சு காட்டு. அப்துல் கலாம் வச்சு ஜெயிக்க போறாராமா? என்ன சொல்ற தலைவரே? ஆமாப்பா தலைவரே. அப்ப நம்ம இப்பயே மக்களுக்கு நல்லா செய்ய ஆரம்பிச்சோம் தலைவரே. அப்புறமா ஜெயிச்சாரு என்ன பண்றது? மக்கள்கிட்ட வந்து எப்படி ஓட்டு வாங்கி செய்யறது நம்மளுக்கு தெரியாதா? 30 வருஷம் அரசியல் வாழ்க்கை அனுபவம்டா நமக்கு தெரியாதா? ஒண்ணு மறந்துட்டு அடுத்த தேர்தல் சந்திப்போம்.